ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட்டம் டெஸ்ட் நவம்பர் ரெண்டாயிரத்தி நாலு ஜுவாலஜிக்கான தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் பதினோராம் வகுப்பு இரண்டாம் இடை பருவத்தேர்வு நவம்பர் ரெண்டாயிரத்தி நாலு விலங்கியல் செகண்ட் மிட்டம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மார்க் கொடுத்துருக்காங்க ஒன் மார்க் வந்து எட்டு மார்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் இது ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து கொஸின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டூ மார்க் பார்க்கலாம் சிக்ஸ் இன்டுவெல்லு ஏவேன் மார் வினாக்களுக்கு விடையளி வினாயின் பதினாறு கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க குருட்டு புள்ளி எனப்படுவது இது ஏன் எவ்வாறு அழகிப்படுகிறது பரிவு நரம்பு மண்டல கட்டுப்பாட்டு மையம் இது கட்டுப்படுத்தும் பணிகளை எழுதுக டெட்டானி எவ்வாறு ஏற்படுகிறது ஐசோமெட்ரிக் சுருக்கம் என்றால் என்ன தசை மண்டலத்தின் கோளாறுகளை எழுதுக அதே மாதிரி ஃபோட்டோசைட்டுகள் என்றால் என்ன ப்ரோட்டோ நெப்டீரியங்கள் மெட்டா நிப்டீரியல் இருந்து வேறுபடுத்துக செவி குறைபாடு என்றால் என்ன வகைகள் யாவை அதே மாதிரி ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டின் இதில் மூளை தண்டுவட திரவத்தின் பணிகள் யாவை கண் தகவமைதல் என்றால் என்ன மரணவிறப்பு எவ்வாறு ஏற்படுகிறது யான் மருத்துவம் என்றால் என்ன மனித கண் அமைப்பை படமடைந்த பாகம் குறி புறணிப்பகுதி நெப்ரான் மெடுலா பகுதி நெப்ரான் உயர்ப்படுத்துக ஆர்ணித்தின் சுழற்சி வரைக ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் மார்க் கொஷின் இருக்குது த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டின் மனித உடலில் சிறுநீர் எவ்வாறு உருவாகிறது கழிவு மண்டல குறைபாடுகளை விளக்குக தசை சுருக்கத்திற்கான சறுக்கு கோட்பாட்டை விளக்குக குச்சி மற்றும் கூம்பு செல்களின் வேறுபாடுகளை எழுதுக கண்ணின் ஒளிவிலகல் குறைபாடுகள் யாவை விவரி ஸோ இதான் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி காமன் செகண்ட் மிட்டம் டெஸ்ட் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஸோ வீடியோ இன்ஃபார்மே இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் நாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க ஸோ இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் இரண்டாம் இடை பருவ பருவத்தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விலங்குகளுக்கான கொஷின் பேப்பர் ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் படிச்சுட்டு போங்க இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் மறக்காத ஷேர் பண்ணுங்கள் மாணவன் நாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நான் கூடக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்து ஷோ ஆகும் தேங்க்யூ